வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் எக்ஸாம்பிள் 1.2 செய்ய போகிறோம். அப்போ இது வந்து என்னென்னா கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான். அப்போ கூலும்ஸ் லாக்கான ஃபார்முலா என்ன? 1/4π எப்சிலான் நாட் Q1Q2/r2. இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட். இதில் இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 9×10⁻¹. இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்குது. Q1 இங்கே வந்து 2 மைக்ரோன் கொடுத்துருக்காங்க. அப்போ மைக்ரோன்னா 10⁻⁶. அதையும் நீங்கள் மதிக்கணும். Q2னுடைய வேல்யூ 3 மைக்ரோ. அப்போ 3×10⁻¹ பை இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்ன்ட்டாங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன? 18 × 3 அல்லது 6 9s 54, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். × 10⁻¹. இதில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து -3 வரும். சரிதானா? இல்லை +3, இல்லை கழிச்சிட்டிங்கன்னா -3 நியூட்டன். இதுதான் என்னுடைய மேக்னிட்யூடு. ரெண்டு சார்ஜு கடையில் உள்ள ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஃபோர்ஸுங்கிறது வெக்டார். அப்போ அதனுடைய டைரக்ஷனோட சொல்லணும். அப்போ இந்த டைரக்ஷன் சொல்லும்போது இதில் வெக்டார் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே நம்பரில் பிரச்சனை இல்லை, நம்பர் அதே தான், 54×10⁻³ நியூட்டன் தான். இதில் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் பாருங்கள். ஆன் பைன்னு ஞாபகிச்சுக்காங்க, இது ஞாபகிச்சுக்காங்க. இப்போ நான் எழுதுறது வந்து ஆன் 2 பை 1, ரெண்டாவது மீது 1 எக்ஸெப்ட் பண்ணக்கூடியது. அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன பண்ணுவோம்? ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணால் அது எக்ஸ் ஆக்சிஸில் போகும். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுக்கான யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். அப்போ F(2, 1) வரைஞ்சாச்சு, ஐ கேப்னு சொல்லு. இல்லை அதை மாற்றி ஆன் 1 பை 2 கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். ஆன் 1 பை 2. அப்போ இதை ரிப்பல் பண்ணும், இது நெகட்டிவ் எக்ஸ்க்கு போகும். அப்போ அதே வேல்யூ தான், 54 மைக்ரோ நியூட்டன் தான், -i கேப்னு எழுதணும். ரைட் தானே? அப்போ F21க்கு +i கேப், F12க்கு -i கேப், எப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆன் பை இதை வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டாவது கேஸில் பி சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்கான்? சேம் மேக்னிடியூட் பட் சைன் வேறு. அப்போ இப்போவும் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் ஆன்சர் வரும், 54×10⁻³ நியூட்டன் தான். இப்போ இங்கே எப்படி வாங்க, ஆன் 2 பை 1 எடுப்போம், வெக்டாரில் சொல்லுவோம். அப்போ 54×10⁻³ நியூட்டன் ஆன் 2 பை 1. அப்போ இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? இதில் மைனஸ் சார்ஜ் இருக்குது. இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ அட்ராக்ட் பண்ணால் இது நெகட்டிவ் எக்ஸ்குள்ளே போகும். அப்போ இங்கே நீங்கள் என்ன எடுக்கணும்? -i கேப்னு எழுதணும். இதுதான் F21. அதே F(1, 2) அதை மாற்றிக்காங்க, இதில் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகேயா? இப்போ வெக்டாரில் சொல்லும்போது அதனுடைய டைரக்ஷன் வேணுங்கிறது தான் இதில் முக்கியம். டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸா நெகட்டிவ் எக்ஸா, அதை எப்படி சொல்கிறீங்க? அதை பாசிட்டிவ் ஐ கேப் அல்லது நெகட்டிவ் ஐ கேப்பில் நீங்கள் புரிய வச்சுருங்க. ரெண்டு சமமும் போட்டுட்டேன். இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்கான்? இந்த கேஸில் தண்ணிக்குள்ளே இருந்தால் அப்போ ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபார்முலா என்ன? F(m)=F/εr. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் இதை F21 எடுத்திருக்கேன்னு வைங்களேன். F21×εr. அப்போ என்ன வந்துடணும்? -54×10⁻³ பை இதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 8. இப்போ இந்த 1 அங்கே மேலே கொண்டு போயிருங்க, 10⁻²னு வந்துடும். ஏட்டா இந்த -i கேப்பை அப்படியே வச்சுப்போம். அப்போ 54னால் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 6 டைம்ஸ் வரும், 6.75 வரும், × 10⁻², n i கேப்னு வருது. சரிங்களா? இல்லை ஒரு டிஜிட் இங்கே தள்ளினீங்கன்னா -3னு வரும். எல்லாம் கரெக்டு தான். ஸோ நான் மீடியத்துலேயும் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வி ஹவ் 3 சப்டிவிஷன்ஸ், 3 சால்வ் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.